ஓகே, குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர்ஸ். இப்போ இந்த கிளாஸில், போன கிளாஸில் வந்து நம்ம ஸ்கெலட்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன். இப்போ நான் இந்த கிளாஸில் வந்து டிசெக்ஷன் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரு புல்லோட ஹார்ட், இது வந்து ஒரு கவோட ஹார்ட்டு. ஸோ ஒரு கவோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், 450-500 கிலோ இருக்குமா ஒரு மாடோட எடை. ஒரு மாடோட எடை, அந்த மாடோட எடையோட ஹார்ட், அந்த மாடோட இதயம் வந்து அதோட எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் தான் எடை பார்த்துட்டு வந்தோம், 700 கிராம் இருக்குது. 700 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 500 கிலோ கொண்ட ஒரு வண்டியை இயக்கிறதுக்கு வந்து ஒரு 700 கிராம் இன்ஜின் தான் தேவைப்படுது. ஒரு ட்ரெயின் மாதிரி தான், ஒரு 15 கம்பார்ட்மெண்ட் உள்ள ட்ரெயினை இயக்கிறது வந்து ஒரு சின்ன பெட்டி தான். நிறைய பேர் நினைப்போம் இல்லையா, ஒருத்தர் மாறுறதால என்ன நடக்கும், ஒருத்தர் நினச்சிங்கன்னா மாறிடுமாண்ணா, ஒருத்தர் நினச்சாலும் மாறும். அதனால் ஒருத்தர் நினச்சா மாறாதுங்கிறதுக்கு இதுதான் இதை விட பெரிய எடுத்துக்காட்டு கிடையாது. அவ்வளோ பெரிய மாட்டுக்கு இதயம் எவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, 700 கிராம் தான் இருக்குது. ஸோ இதை இதயமோட ஒரு கிராஸ் அனாட்டமியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எது, ரைட் வென்ட்ரிக்கல் எது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணிக்கலாம், இதுதான் இதோடைய பொசிஷன். ஸோ இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கிறதுலாம் கொரோனரி ஆர்ட்ரிஸ். இந்த மாரடைப்பு வருது, மாரடைப்பு வருதுன்றாங்க இல்லையா, இந்த ஆர்ட்ரியில் தான் அடைப்பு ஏற்பட்டுடுது. மேலே தெரியுதா? ஸோ இதில் 3 விதமான ஆர்ட்ரி இருக்கும். ஒன்று வந்து லெஃப்ட்டு ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி, இன்னொன்று வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரி, அப்புறம் வந்து ரைட் கொரோனரி ஆர்ட்ரி. ஸோ இதயத்துக்கு வந்து 3 ட்ரிபிள் வெசல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. 3 வெசலில் பிளாக்கு, 2 வெசலில் பிளாக்கு, 1 வெசல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. எந்த அதில் வந்து ஸ்டென்ட் வச்சாங்க. ஸோ ஜென்ரலாக ஸ்டென்ட் வைக்கிறது எதில் வைக்கிறாங்கன்னா, இதில் தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரத்த குழாயில் தான். இதில் ரத்தம் இருக்கிறது தெரியுதா? இப்போ கூட ரத்தம் போகிறது வர்றது தெரியுதா? ஸோ இந்த ரத்த குழாயில் தான் அடைப்பு ஏற்பட்டுதுன்னா, அதில் இதில் அடைப்பே இல்லை, வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது. ஏன்னா மாடு வந்து ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ ட்ரிங்கிங் கிடையாது, தானே நடந்து தானே போயிட்டு வந்து தன்னோட வேலைகள் எல்லாமே தானே செஞ்சுக்குது. ஸோ அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா, இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலாக லெஃப்ட் சைடில் டில்ட்டடாக இருக்கும். இது நம்ம பார்க்குறது லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இது நம்ம பார்க்குறது ரைட் வென்ட்ரிக்கல், இது பார்க்குறது லெஃப்ட் ஏட்ரியம், இங்கே நம்ம பார்க்குறது ரைட் ஏட்ரியம். இந்த மேலே பார்க்குறது இந்த சின்னதாக இருக்குது இல்லையா, இவ்வளோ தான் ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஹார்ட்லேயே எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஒரே சைஸில் இருக்கிறது இல்லை, எது இதில் ரொம்ப பெருசாக இருக்குது இயல்பாகவே லெஃப்ட் வென்ட்ரிக்கல். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் நல்ல ரத்தத்தை நுரையீரல்லேருந்து வாங்கி இதயம் உடல் ஃபுல்லாகவே அது வந்து விநியோகம் பண்ணுது. ஸோ அதனால் இதயத்தில் 4 சேம்பர் இருந்தாலும் 4 சமமான சேம்பரில், 4-5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்ற மாதிரி 4 அறைகள் இருந்தாலும் 4 சமமான அறைகள் கிடையாது. இதோடைய லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் லார்ஜஸ்ட் வென்ட்ரிக்கல், அதுக்கடுத்து ரைட் வென்ட்ரிக்கல் பெருசு, அப்புறம் ரைட் ஏட்ரியமும் லெஃப்ட் ஏட்ரியமும் ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதோடைய கிராஸ் அனாட்டமி பார்த்துட்டோம். மேலே பார்க்குறது எல்லாமே கொரோனரி ஆர்ட்ரிஸ், எபிகார்டியல் ஆர்ட்ரிஸு. ஸோ மாரடைப்பெல்லாம் இந்த மாதிரி ஆர்ட்ரிஸில் தான் நடக்கும். ஸோ இதில் அடைப்பு ஏற்பட்டோன்னா என்னாகும், இந்த இடம் மட்டும் அப்படியே இறந்து போயிடும், இன்ஃபாக்ட் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெப்டோகைனஸ் இன்ஜெக்ஷன் போடுறது, ஆல்டிப்ளேஸ், ரீடிப்ளேஸ் போடுவோம். அந்த 3-4 மணி நேரத்துக்குள்ளே பேஷண்ட் வந்தாங்கன்னா, அப்படி இல்லைனா ஸ்டென்ட் வைக்கிறதா இருந்தால் இங்கே ஸ்டென்ட் வைப்பாங்க. ஒருவேளை இந்த பைபாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பைபாஸ் கால்லேருந்து நரம்பு எடுத்து எங்கே வைப்பாங்க, காலில் இருக்கிற வெயின், அந்த தமனியில் சிறை எடுத்து எங்கே வைக்க போகிறாங்கன்னா, அயோட்டாலேருந்து தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இங்கே அயோட்டா எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்கலாம், கஷ்டம் கிடையாது. இது ரைட் வென்ட்ரிக்கல், அப்போ இது வந்து பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ அப்போ அடிப்படை நாலேஜ் வேணும், ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக என்ன வரும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக என்ன வரும்னு தெரியணும். ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக பல்மனரி ஆர்ட்ரி வரும், அசுத்தமான ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துக்கிட்டு போகும். அப்போ இது என்ன ஆர்ட்ரி, இது பேர் பல்மனரி ஆர்ட்ரி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பல்மனரி ஆர்ட்ரி, இது எதுக்கு போகுது பாருங்கள், ரைட்டு வென்ட்ரிக்கலுக்கு போகுது. அப்போது இதுதான் அயோட்டா. இப்போ நான் பார்க்குறதா அயோட்டா, எனக்கும் தெரியுது, ஏன்னா இப்போ நான் விரல் விடுறேன், நேராக எனக்கால் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலை டச் பண்ண முடியுது. ஸோ அயோட்டா வந்து, அயோட்டா மூலமா இது வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டா, ஆக்சுவலாக அயோட்டா இது கட் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி வரும். ஸோ அந்த அயோட்டா மூலமா உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வந்து போகுது. அதே மாதிரி இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நுரையீரலில் இருக்கிற சுத்தமான ரத்தத்தை லெஃப்ட் வென்ட்ரிக்கல் முதல்ல வாங்கி அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு, லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு கொடுக்கும், அதுக்கப்புறம் அது உடலுக்கு கொடுக்கும். உடலில் வர அசுத்தமான ரத்தம் இந்த ரைட் ஏட்ரியத்துக்குள்ளே ரிசீவ் ஆகிடும்.
ரைட் ஏட்ரியத்துக்கு வந்து ரெண்டு அவுட் ரெண்டு ரிசீவிங் இருக்குது. ஒன்று வந்து சுப்பீரியர் வீணாக்காவா, இன்னொன்று வந்து இன்ஃபீரியர் வீணாக்காவா. இந்த ரெண்டு வீணாக்காவா இருக்குது. ஸோ ஒன்று வந்து சுப்பீரியர் வீணாக்காவா, இன்னொன்று வந்து இன்ஃபீரியர் வீணாக்காவா. ஸோ ரெண்டுமே மேலேருந்து இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ இன்ஃபீரியர் வீணாக்காவா வந்து வயிற்றுலேருந்து வர கழுத்துக்கு இதயத்துக்கு கீழே இருக்கிற அசுத்தமான ரத்தத்தை வாங்கிக்கும். சுப்பீரியர் வீணாக்காவா வந்து இதயத்துக்கு மேலே உள்ள அசுத்தமான ரத்தத்தை உள்வாங்கிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து எஸ்விசி, இதுதான் எஸ்விசி. இங்கே நம்ம பார்க்குறது ஐவிசி. இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இப்படி பொசிஷனிங் பண்ணும்போது இப்படி நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது இது இப்படி தான் பொசிஷன் வரும். ஸோ இது வந்து ஐவிசி, இது வந்து எஸ்விசி. ஸோ சுப்பீரியர் வீணாக்காவா, இன்ஃபீரியர் வீணாக்காவா. பொதுவாக மேலே ஹார்ட்டில் ஃபேட் படர்ந்து தான் இருக்கும். எதுக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எமர்ஜென்சி பேக்கப், எனர்ஜி போயிடுது. இப்போ சார் கூட கேட்டார், நாலு நாள் சாப்பிடவே இல்லை, வெறும் டீ தான் சாப்பிட்டேன், என் உடம்பு எங்கேருந்து எடுத்துக்கும். அதுக்கு தேவையான சத்தை அவங்கவுங்களே அங்கங்கே வச்சுருப்பாங்க. லிவரில் ஃபேட் லிவர் வச்சுக்கும், மூளையில் ஃபேட் மூளை வச்சுக்கும், இதயத்தோட ஃபேட் இதயமே வச்சுக்கும். அதுக்கிட்ட சாப்பாடு கிடைக்கலன்னா அதில் இருக்கிற கொழுப்பையே அதை எடுத்துக்கும். இந்த கொழுப்பு அடைப்பு ஏற்படுறது கொழுப்பு கிடையாது. அடைப்பு ஏற்படுற கொழுப்பு ரத்த நாளங்களில் அந்த ஆர்ட்ரீஸில் அடைப்பு ஏற்பட்டால் தான் அடைப்பு ஏற்படும். இந்த மேலே தெரியுது இல்லையா, இது கொழுப்பு தான். இந்த கொழுப்பு வந்து இதயத்தை அடைக்கிறது கிடையாது. இது என்னது, யூபிஎஸ் பேக்கப். இதயம் வந்து ஒரு நாலு நாளாக சாப்பிடல, சளி ஜுரம் இருமல், ஒரு வாரமாக ஆகாரம் இல்லை, இருந்தாலும் உயிர் வாழ முடியுது. அங்கேருந்து வரக்கூடிய கொழுப்புகளில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் கிராஸ் அனாட்டமி ஆஃப் ஹார்ட். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா உள்ள டிசெக்ஷன் பண்ணி பார்க்கலாம்.